அவையும் தாமூல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நான்களே. அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, கம்பராமாயணம் 101வது ஆண்டு கம்பராமாயண விரிவடை விழாவானது இன்று தொடங்கி ஆடி மாதம் 32வது தேதி கடைசி நாள் வரை 10 நாட்கள் தினசரி 6:30 முதல் 8:30 வரை நடைபெறும். இந்த வழக்கமாக 6 மணிக்கு ஆரம்பித்து 8:30 மணிக்கு முடிப்போம். இந்த ஆண்டு ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி 6:30 ஆரம்பித்து 8:30 முடிக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். நீங்கள் அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பீர்கள் என்று நம்புகிறோம். அன்பர்களே, குப்பாண்டா கவுண்டர் அவர்களால் தொடங்கி அவர்களது குடும்பத்தாரால் 100 ஆண்டு காலம் இந்த கம்பராமாயண தொடர் சொற்பொழிவானது நடைபெற்று சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் 100வது விழாவை கண்டோம். அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக பெரிய அளவில் நாம் அந்த 100வது விழாவை கொண்டாடவிட்டாலும் சிறப்பாக கொண்டாடினோம். அந்த அளவிலே அனைவருக்கும் அது வந்து திருப்தியாக இருந்தது. இந்த ஆண்டு 101வது ஆண்டு, அதாவது 100 ஆண்டு முடிந்து 100வது ஆண்டுக்கு வந்து முதல் 100வது ஆண்டில் நம்ம யார் தொடங்கினது வந்து முருகேச முதலியார் அவர்கள் 100வது ஆண்டினுடைய முதல் ஆண்டை தொடக்கியிருக்கிறார்கள். அதன் பிறகு கிருபானந்த வாரியார் அவர்கள், அதன் பிறகு புலவர் கீரன் அவர்கள், சுகிசிவம் அவர்கள், சரஸ்வதி ராமநாதன் அவர்கள், சேலம் ருக்மணி அவர்கள், கோ சாரங்கபாணி அவர்கள், திருச்சி கல்யாணராமன் அவர்கள், நாகை முகுந்தன் அவர்கள், மதிவண்ணன் அவர்கள், துறை வேங்கடரமன் அவர்கள், சென்ற ஆண்டு வே சங்கரநாராயணன் அவர்கள் ஆக சுமார் ஒரு 13 பேர் வந்து இந்த 100வது ஆண்டில் வந்து பங்கெடுத்திருக்கிறாங்க. அதில் வந்து முதலாக முருகேச முதலியார் அவர்கள் முதல் 100வது ஆண்டை வந்து துவக்கி வச்சுருக்கிறாங்க. அது வந்து குப்பாண்டா கவுண்டருடைய வீட்டில் வாசலில் தொடங்கினது. 100 ஆண்டுகள் மிகவும் சிறப்பாக நடந்து டிசம்பர் மாதம் 100வது விழா கொண்டாடினோம். இது ரெண்டாவது 100வது ஆண்டு, அதாவது 101வது ஆண்டு. இந்த ஆண்டை வந்து நமது புலவர் அவர்கள் குரு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்த 101வது ஆண்டை தொடங்குகிறாங்க. அவர் முருகேச முதலியார் தொடங்குன மாதிரி இந்த 2வது 100வது ஆண்டை சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் துவங்குறாங்க. அதே மாதிரி இதுவும் வந்து இன்னும் பல 100வது ஆண்டுகள் வந்து இந்த சொற்பொழிவு தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அவரை நமது இந்த சொற்பொழிவுக்கு வந்திருக்கின்ற நமது சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் உடுமல்பேட்டையை சேர்ந்தவர்கள். தலைமை தமிழாசிரியராக இருந்திருக்கிறார். தலைமை ஆசிரியராக ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி மேல்நிலைப்பள்ளி உடுமல்பேட்டையில் பணியாற்றி தலைமை ஆசிரியராகவும் தமிழாசிரியராகவும் இருந்து பணி நிறைவு பெற்றிருக்கிறார். அவர் தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய விருது பெற்றவர், இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளர், வானொலி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார், திருக்கோயில் குடமுழுக்கு நேர்முக வர்ணனை செய்திருக்கிறார், மாணவ பருவத்தில் கல்லூரிகள் படிக்கும்போது இலக்கிய சோலை என்னும் இதழ் நடத்தி அனுபவம் பெற்றவர், பொன்வண்ணன் என்ற புனைப்பெயரில் பல்வேறு இதழ்களில் சிறுகதை கட்டுரைகள் கவிதைகள் படைத்துள்ளார்கள், உடுமலை கார்த்திகை விழா மன்றம் இவருக்கு செந்தமிழ் இலக்கிய தென்றல் எனும் சிறப்பு பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளது. விருதுக்குரிய குறிப்புரைகள் இவரை உடுமலை கம்பன் என்று குறிப்பிட்டு சிறப்பித்துள்ளார்கள். கம்பன் கலைமாமணி நாவுக்கரசர் எனும் சிறப்பு விருதுகளை பெற்றுள்ளார். அத்தகைய புலவர் குரு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்த 101வது ஆண்டு கம்பராமாயண விரிவுரையை விழாவை ஆற்ற இங்கே வந்திருக்கின்றார். அவரை குப்பாண்டா கவுண்டர் அவர்களுடைய குடும்பத்தாற்று சார்பாகவும் விழா குழுவின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவருடைய சார்பாகவும் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதேபோல் இந்த விழாவுக்கு எங்களுடைய பல்வேறு விதமான அழைப்புகளை ஏற்று இங்கே வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் குப்பாண்டா கவுண்டருடைய விழா குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இப்பொழுது ஐயா அவர்களை பேசுமாறு அழைக்கின்றோம்.
ஹரி ஓம் ஹரி ஓம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா? அலகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் ராம ராம ராமா சீதாபி ராம ராமா ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வரானனே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலானோரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அருளி காப்பான். ஸ்ரீராம சீத பக்தனாய ஆஞ்சநேயாய நமக. ஜெய் ஹனுமான், ஜெய ஜெய ஹனுமான். கோபிசெட்டிபாளையம் புனிதமான ஒரு ஊர் என்பதற்கு அடையாளம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற 101வது ராமருடைய இந்த பட்டாபிஷேக வைபவ விழா. 101வது பட்டாபிஷேக விழாவை ஒரு ஊர் கொண்டாடுகிறது என்றால் அந்த ஊரை காட்டிலும் புனிதமான ஊர் உலகத்தில் கிடையாது. உங்கள் ஊரை விட எவ்வளவு பெரிய ஊராக இருக்கலாம், அது மாநகரமாக இருக்கலாம், மாபெரும் வளர்ச்சி பெற்ற ஊராக இருக்கலாம், ஆனால் இந்த புனிதத்திற்கு எதுவுமே ஈடாகாது. இந்த புனிதத்திற்கு எதுவுமே ஈடாகாது. பொதுவாக ஒரு ராமர் பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது ஒரு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு சமமானது. ஒரு கோயிலை கட்டி ஒரு கும்பாபிஷேகம் நடத்துவது எவ்வளவு புனிதமானதோ அந்த புனிதத்திற்கு ஈடானது ராமருடைய பட்டாபிஷேகம். ஒரு கோயிலில் ஒரு கும்பாபிஷேகம் நடைபெறுகிற போது சொல்லுவார்கள், இந்த கும்பாபிஷேகத்திலே நீங்கள் கலந்து கொண்டால் 12 ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் 3 வேளை திருக்கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். என்னங்க, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற கும்பாபிஷேகம், அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு அந்த ஒரு நாளில் கலந்து கொண்டு அந்த புனித நீர்த்துளி ஒரு துளி நீர் பெற்றால், புனித தீர்த்தம் பெற்றால் 12 ஆண்டுகள் தினமும் 3 வேளை போய் திருக்கோயிலை தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்வார்கள். ஒரு கும்பாபிஷேகத்துக்கு 12 ஆண்டு பலன். ராமர் பட்டாபிஷேகம் என்பது கும்பாபிஷேகத்துக்கு நிகரானது என்று சொன்னேன். அப்போ 100 பட்டாபிஷேகங்கள் என்றால் 100 × 12 1200 ஆண்டுகள் நீங்கள் தெய்வ தரிசனம் செய்ததற்கான பலன் கிடைத்திருக்கிறது. 1200 ஆண்டுகள் நினச்சி பாருங்கள். ஒரு கும்பாபிஷேகத்துக்கு 12 ஆண்டு பலன், இப்போ 100 கும்பாபிஷேகம் நினச்சி பாருங்கள். 100 ராமர் பட்டாபிஷேகம், 100 ராமர் சீதா கல்யாண வைபோகம், அப்போ 1200 ஆண்டுகள் கோயிலுக்கு போய் நீங்கள் தரிசனம் செய்த பலனை இந்த கோபிசெட்டிபாளையத்தில் இருக்கின்றவர்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள்தான் புண்ணியம் செய்தவர்கள், நீங்கள்தான் தவம் செய்தவர்கள். உண்மையிலேயே நான் 1000க்கணக்கான நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறேன்.
தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் ஆந்திராவில் சித்தூர் வரைக்கும் கூட பேசியிருக்கிறேன். மிகப்பெரிய கோயில்களிலே பேசியிருக்கின்றேன். பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் திருக்குடமுழுக்கு அகில இந்திய வானொலிக்காக நேர்முக வர்ணனைகள் செய்திருக்கிறேன். திருவரங்கம் 108 திவ்ய தேசங்களில் முதல் தேசம் என்று ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கொண்டாடுகின்ற திருவரங்கத்தில் அரங்கவிலாஸ் மண்டபத்தில் அமர்ந்து பேசியிருக்கின்றேன். தேனினும் இனிய திருப்பாவை அருளிய ஆண்டாள் நாச்சியார் அந்த அவதரித்த அந்த மேடையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நான் பேசியிருக்கிறேன். ஆண்டாள் தவழ்ந்த மண்ணில் அமர்ந்து பேசியிருக்கிறேன். மிகப்பெரிய மேடைகளிலே பேசியிருக்கிறேன். 140 ஆண்டுகளுக்கு என்னுடைய பெருமைக்காக சொல்லவில்லை, உங்களுடைய பெருமைக்காக சொல்லுகிறேன். 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற புஷ்கரணி என்று சொல்வார்கள், செய்தித்தாளிலே படித்திருப்பீர்கள். அது கடந்த ஆண்டுகளில் தாமிரபரணி நதிக்கரையிலே நடந்தது. 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஒவ்வொரு நதிக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தமிழ்நாட்டிலே தெற்கே இருக்கின்ற அந்த தாமிரபரணியில் 144 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த புஷ்கரணி, தாமிரபரணி புஷ்கரணி நடைபெற்றது. அகில இந்தியாவிலும் இருக்கின்ற அத்துணை துறவிகளும் சாதுக்களும் கலந்து கொண்ட அந்த மாபெரும் புஷ்கரணியில் தாமிரபரணி மேடையில் பேசுகின்ற வாய்ப்பை கூட இந்த எளியவன் அடியவன் பெற்றிருக்கிறேன். 144 ஆண்டுகள் கழித்து நடைபெறுகின்ற தாமிரபரணி புஷ்கரணியில் என்னுடைய பெருமைக்காக எதையும் சொல்லவில்லை, நான் எப்போதும் சொல்வதும் கிடையாது. அந்த மேடைகளில் பேசியதை விட, அந்த ஊர்களில் பேசியதை விட இந்த மேடையில் பேசுவதைத்தான் என்னுடைய வாழ்க்கையில் புனிதமானதாக கருதுகிறேன். இன்று தான் நான் முதன் முதல்ல பேச தொடங்குவதாகவே உணர்கிறேன். இன்றைக்கு தான் நான் முதன் முதல்ல பேச்சை தொடங்குகிறேன். நினைத்து பார்க்கிறேன், எவ்வளவு பெரிய தர்மத்தை செய்திருக்கிறார்கள் பெரியவர்கள். 100 ஆண்டுகள் நானும் பல நிகழ்ச்சிகள், பல நிறுவனங்களோடு தொடர்புடையவன். அவர்களெல்லாம் பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார்கள், மன்றங்களை தொடங்கியிருப்பார்கள், நிகழ்ச்சிகளை நடத்தியிருப்பார்கள். ஆனால் தொடர்ந்து 100 ஆண்டுகள் நடத்துவது என்பது இதுவரை நான் கேட்டிராத ஒரு சாதனை, கண்டிராத ஒரு நிகழ்ச்சி. நிச்சயமாக கின்னஸ் உலக ரிக்கார்டிலே இடம்பெற வேண்டிய நிகழ்ச்சி. கோபி செட்டிபாளையம் கின்னஸ் உலக ரிக்கார்டிலே இடம்பெற வேண்டும். 100 ஆண்டுகள் தொடர்ந்து எங்கேயும் இராமாயண பட்டாபிஷேகங்கள் நடைபெற்றதாக எனக்கு தெரிய, வாரியார் சுவாமிகளோ அல்லது பெரும் புலவர் கீரன் அவர்களோ கூட அவர்கள் காலங்களிலெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்கேயும் 100 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றதாக இல்லை. 100 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைக்கு வானுலகத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற அமரர் குப்பாண்ட கவுண்டர் அவர்கள் தொடங்கி வைத்த நிகழ்ச்சி. எவ்வளோ பெரிய தர்மம் பாருங்க, நினைச்சு பாருங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு இந்த சிந்தனை வந்திருக்கிறது. நாம் பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம், செல்வத்தை தேடி இருக்கலாம், எத்தனையோ வழிகளில் அதை செலவழிக்கலாம், பொழுதுபோக்கலாம். ஆனால் இந்த இராமாயணத்தை சொல்ல வேண்டும், ராமனுடைய வழியை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே ஒரு பெரியவர் சிந்தித்திருக்கிறார் என்றால் அவரை காட்டிலும் மகான்கள் யார் இருக்க முடியும்? 100 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்றையல்ல, நேற்றைக்கல்ல, 10 ஆண்டுகளுக்கு முன்பல்ல, 50 ஆண்டுகளுக்கு முன்பல்ல, 100 ஆண்டு கடந்த ஆச்சரியம் எனக்கு வியப்பாக இருக்கிறது. 100 ஆண்டுகளை கடந்து இது 101வது ஆண்டு. அந்த பெரியவர் நிச்சயமாக அவர்களுக்கெல்லாம் என்றைக்கும் அவர்களெல்லாம் மரணமிலா பெருவ வாழ்வு வாழ்கின்றவர்கள். இவர்களைத்தான் வள்ளற் பெருமான் சொன்னார், மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். என்ன மரணமிலா பெருவாழ்வு என்றால் என்ன? அவர்கள் என்றும் மக்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிற ஒவ்வொரு நாளும் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். கண்ணுக்குத்தான் தெரியாதே தவிர அவர்கள் சூட்சமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால தான் அப்படி யார் உலக மக்களின் உள்ளங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் இல்லை. மரணம் என்பது என்ன? நம்ம உலகம் மறந்துறதான் மரணம். நாம் அடிந்ததுக்கு பிறகு நம்மை ஒரு உலகம் நினைக்கவில்லை என்றால் அதற்கு பெயர்தான் மரணம். ஒவ்வொரு நாளும் உலகம் நினைக்கிற மாதிரி ஒரு செயலை, ஒவ்வொரு நாளும் இந்த கோபி செட்டி பாளையத்திலே இருக்கின்ற மக்கள் வணங்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியை 100 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய அந்த பெரியவர் அமரர் குப்பாண்ட கவுண்டர் எவ்வளவு பெரிய தர்ம பிரபு.
குணத்து ஒன்னிதி செல்வர் என்று பாராட்டுவார் கம்பர் போன்ற கவிகள். குணங்களையே செல்வங்களாக பெற்றவர்கள். அவங்களுக்கு பணம் செல்வம் அல்ல, நவரத்தனங்கள் செல்வம் அல்ல, குணத்தையே செல்வமாக பெற்றவர்கள், அறத்தையே செல்வமாக பெற்றவர்கள். அறந்தரு வள்ளல், ராமபிரானுக்கு அறந்தரு வள்ளல் என்று சீதாபிராட்டி ஒரு இடத்திலே விழிப்பாள். அறந்தரு வள்ளல் என்று சீதாபிராட்டியே ராமனை ஒரு கட்டத்திலே விழிப்பாள். அப்படி அறந்தருகின்ற வள்ளல்கள், அந்த அறந்தரும் வள்ளலாக வாழ்ந்து இன்றைக்கு வானுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரியவர். முதல் நாள் நிகழ்ச்சியாகையினாலே அவர்களை நினைவு கூர்ந்து செந்தாமரை திருவடிகளை வணங்கிவிட்டு தொடங்குவேன். நாளையிலிருந்து இதற்கெல்லாம் நேரம் இருக்காது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை கூட அந்த நிறைவு நாளிலே தான் ஓரிரு வரிகள் நன்றி நினைவு கூற முடியும். முதல் நாள் என்பதனாலே அந்த பெரியவர்களை நினைவு கூறுகிறேன். அந்த அமரர் வானொலகிலிருந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்ற குப்பாண்டகவுண்டருடைய செந்தாமரை திருவடிகளை நஞ்சார நினைந்து வணங்கி, அவருடைய அருமை தவ புதல்வர்களாக தோன்றி, ஏன்னா அப்பா செய்கின்ற அந்த அறத்தை தொடர்ந்து பிள்ளைகள் எத்தனை பேர் செய்வார்கள் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிய இப்போது மிகப்பெரிய அறங்களை தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கின்ற சில வள்ளல் பெருமக்கள் என்னிடத்திலே சில நேரங்களிலே சொன்னதுண்டு, நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு பிறகு எங்கள் பிள்ளைகள் வந்து இப்படி செய்வார்களா என்று தெரியவில்லை ஐயா என்று சில வள்ளல்கள், பெயர்களை சொல்லக்கூடாது, மிகப்பெரிய வள்ளல்கள் மிகப்பெரிய அறச்செயல்களை செய்கின்றவர்களோடு எனக்கு ஆன்மீக தொடர்பு உண்டு. அவர்கள் மிகுந்த அங்கலாய்ப்போடு சில நேரங்களின் இடத்தில் சொல்வார்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு போகிறபோது, ஐயா நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு பிறகு எங்கள் பிள்ளைகள் செய்வார்களா என்று கவலையாக இருக்கிறது, எங்கள் பிள்ளைகளின் போக்கு அப்படி இருக்கிறது, இதிலெல்லாம் நாட்டமில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்வார். ஆனால் அந்த பெரியவர் குப்பாண்டகவுண்டர் தொடங்கி அந்த அறத்தை அவருடைய அருமையான தவ புதல்வர்களாக வாய்த்த கே பழனிக்கவுண்டரும் கே முத்துவேலப்பகவுண்டரும் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே இந்த குடும்பம் தருமமிகு குடும்பம், தருமமிகு சென்னை என்று வள்ளற் பெருமான் பேசுகிற மாதிரி தருமமிகு குடும்பம், தருமமே ஒரு குடும்பமாக உருவெடுத்திருக்கிறது. அவருக்கு அதே மாதிரி பேரன்களும் அப்படியே வாய்த்திருக்கிறார்கள். பிள்ளைகள் வாய்த்தது மட்டுமல்ல, பேரன்கள் இந்த காலத்தில் இருக்கின்ற பேரன்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள், நாங்கள் அமெரிக்காவில் இருக்கிறோம், இங்கிலாந்தில் இருக்கிறோம், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறோம், கணிப்பொறி காலம், அது ஏதோ எங்கள் தாத்தா அப்பா காலம், அது அந்த காலம், இதெல்லாம் ராமாயணத்தையெல்லாம் வச்சு கேட்டுட்டு இருந்தோம், இப்போல்லாம் நாங்கள் கேட்குறதே வேறு என்று இப்போது இருக்கின்ற கால சூழ்நிலையில் அவர்கள் கல்வி வாய்ப்புகளில் வேலை வாய்ப்புகளில் வெளிநாட்டு சூழ்நிலைகளிலே இதையெல்லாம் மறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் மறக்காமல் தாத்தா வழியில் தந்தை வழியில் அவர்களுடைய பேரன்களாக இருக்கின்ற பி பி காளியண்ணன் அவர்களும் பி எம் விஸ்வநாதன் அவர்களும் கொள்ளுப்பேரன்களாக வாய்த்திருக்கின்ற பி ஆர் கண்ணப்பன் அவர்களும் பாஸ்கர் என்கின்ற குப்புசாமி அவர்களும் தொடர்ந்து இந்த அறத்தை செய்து வருகிறார்கள் என்றால் அவர்களை எல்லாம் நாம் நெஞ்சாறு நினைந்து போற்ற வேண்டும். நீங்கள் உங்கள் கை தட்டல்களாலே அவர்களுக்கு நாம் நம் நன்றியை செலுத்த வேண்டும். நினைச்சு பாருங்க, நினைத்து பாருங்கள், 100 ஆண்டுகள் தொடர்ந்து 101வது ஆண்டாக இதை இந்த மண்டபத்தை கட்டி, அதிலும் உடுமலைப்பேட்டை போன்ற எங்கள் ஊரில் இருந்து வருகின்றவர்களுக்கு, என்னுடைய துணைவியாரும் எங்கள் பள்ளியில் அறிவியல் ஆசிரியை ஆங்கில ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள், ஒரு 10, 15, 20 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தாழ் திருத்துவது என்றால் அதற்கு பொது மையங்கள் போடுவார்கள். அது கோபி என்றால் வைரவிழா மேல்நிலை பள்ளி, அதிலே தாழ் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு தாழ் திருத்துகின்ற பணிக்கு வருவார்கள். அப்படி வந்த இந்த ஆசிரியர்கள் எல்லாம் வருகிற போதே சொல்வார்கள், கோபிக்கு போனால் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் சீதா கல்யாண மண்டபம், 7 மண்டபங்களை வரிசையாக கட்டியிருப்பார்கள், எங்கேயும் காணாத ஒரு காட்சி, ஒரு மண்டபத்தை பார்க்கலாம், 2 மண்டபத்தை பார்க்கலாம், ஒரே இடத்துல இவ்வளோ அருமையாக 7 மண்டபங்களை கட்டி. எனக்கு சிலப்பதிகாரத்தில் இளங்கோபடிகள் வர்ணிக்கின்ற வார்த்தைகள் தான் நினைவுக்கு வருகிறது, நீல விதானத்து நித்தில பூம்பந்தர்கள், கோவலன் கண்ணகி திருமணம் காவிரி பூம்பட்டணம் என்கின்ற பூம்புகாரில் நடக்கிறது. கோவலனுடைய தந்தை மாசாத்துவான் மிகப்பெரிய வாணிகன், கண்ணகியினுடைய தந்தை மாநாயகன் அதைவிட பெரிய வாணிகன் காவிரி பூம்பட்டணத்தில்,
சோழ அரசனுக்கு ஏதாவது பணம் இல்லைன்னா, கஜானா காலி ஆயிடுச்சுன்னா இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் கடன் வாங்குவாராம். சோழ அரசனே கடன் வாங்குறான்னா எனக்கு கொஞ்சமாக வாங்குவான். சோழ அரசனுக்கே கடன் கொடுக்கிற தகுதி படைத்திருந்த கோவலனுடைய தந்தையாகிய மாசாத்துவான், கண்ணகி தாயினுடைய தந்தையாகிய மாநாயகன், அந்த கோவலன் கண்ணகி திருமணம் நடக்கிற போது காவிரி பூம்பட்டணம் முழுவதும் பந்தல் போட்டு, இன்றைக்கு அந்த காவிரி பூம்பட்டணம் கடல் கோள் கரையாயிடுச்சு, கடல் பெருகி வந்து காவிரி பூம்பட்டணம் கடலுள் மூழ்கிருச்சு. அதுக்கு பிறகு ஒரு புது மண்டபத்தை கட்டி இது நினைவாக வைத்திருக்கிறார்கள் பூம்புகார் என்று. இந்த பழைய காவிரி பூம்பட்டணம் இளங்கோவடிகள் வர்ணிக்கின்ற நெஞ்சையெள்ளும் சிலப்பதிகாரத்தில் வர்ணிக்கின்ற அந்த காவிரி பூம்பட்டணம் நம் கண் முன்னால் இல்லை, கடலுக்குள்ளே இருக்கிறது. காவிரி பூம்பட்டணம் முழுவதும் பந்தல் போட்டார்களாம். எப்படி? நீல விதானத்து நித்தில பூம் வந்தார், நீல பட்டினாலே, நீல நிற பட்டினாலே நமக்கு பந்தல் போடுவோம். தென்னம் ஓலை பனையோலை அது போட்டே பந்தல் போடுறது சிரமம். அதுவும் காவிரி பூம்பட்டணம் சோழ மன்னர்களின் தலைநகராக ராஜதானியாக இருந்த மிகப்பெரிய மாநகரம், அதுக்கு பந்தல் போடுறது நீல பட்டு துணியால் பந்தல், அங்கங்கே முத்து மாலைகளை கட்டி தொங்க விட்டுருந்தானா காவிரி பூம்பட்டணம் முழுவதும். நீல விதானத்து நித்தில பூம் வந்தர், நித்திலம்னா முத்துக்கள், முத்துக்களையே மாலையாக கட்டி தொங்க விட்டுருந்தாங்களாம். நினச்சி பாருங்க, அப்படி காவிரி பூம்பட்டணத்தில் அந்த அருமையான காட்சியை நான் படித்திருக்கிறேன். இப்போ இந்த மண்டபங்களை பார்க்கிற போது எனக்கு அந்த ஞாபகம்தான் வருகிறது. எவ்வளவு அருமையாக இந்த மண்டபங்களை, தெய்வீகமான மண்டபம், இதை காட்டிலும் இன்றைக்கு ஆடம்பரமான மண்டபங்கள் நிறைய இருக்குது, மிகப்பெரிய ஆடம்பர மண்டபங்கள். ஆனால் இந்த தெய்வீகம் எங்கும் இல்லை, உள்ள நுழைஞ்சாலே நிச்சயமாக அப்படி வருகிற போதே ஒரு தெய்வீகம் வரும். அவ்வளவு அருமையாக இந்த மண்டபத்தை அமைத்து, அதிலும் இலவசமாக, நினைச்சு பாருங்க, இந்த மண்டபத்தை இது பராமரிக்க வேண்டும் என்றாலே எவ்வளவு செலவாகும், ஆண்டுக்கு பல லட்சங்கள் செலவாகும். மண்டபத்தை இலவசமாக கொடுத்து மக்களுக்கெல்லாம் இப்படி ஒரு அறத்தை செய்கின்ற இந்த அருமையான குடும்பத்தாரை இன்னும் நான் எவ்வளவு நாள் பாராட்டினாலும் தகும். இந்த 10 நாளும் இராமாயணத்தை சொல்லாமல் இந்த குடும்பத்தையே பாராட்டினாலும் பாராட்டுவதற்கு இடம் இருக்கிறது. பாராட்டுவதற்கு என்னுடைய தாய் தமிழிலே வார்த்தைகள் இருக்கிறது. அவ்வளவு மிகப்பெரிய அறத்தை செய்திருக்கின்ற அந்த குடும்பத்தாரை மீண்டும் மீண்டும் காலம் கருதி வணங்கி, அதே போல் இந்த அருமையான நிகழ்ச்சியை என்னோடு பலமுறை தொடர்பு கொண்டு அவர்கள் சார்பாக கண்ணப்பன் ஐயா அவர்கள் தான் முதன் முதலாக என்னோடு பேசினார்கள், இப்படி ஒரு நிகழ்ச்சி நீங்கள் வர வேண்டும் என்று. அதற்கு பிறகு என்னுடைய அலுவலக மேலாளர்கள் பேசுவார்கள் என்று சொன்னார்கள். சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பலமுறை தொடர்பு கொண்டு என்னோடு அன்பு, அவருடைய அந்த பேச்சில் அவருடைய அன்பு ஆர்வம், இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் இருக்கின்ற ஆர்வம் எல்லாம் எனக்கு புலப்பட்டது. இங்கேயும் என்னை பற்றி மிக உயர்வாக ஒரு இனிய வரவேற்புறையும் நல்கியிருக்கிறார். அவரையும் வணங்கி இந்த அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களையெல்லாம் நான் தலையினால் தொழத்தகும். எல்லாம் பெரியவர்கள், பல பேரை அறிமுகப்படுத்தினார்கள். எல்லாரும் ஒவ்வொரு நிலையிலே உயர்ந்தவர்களாக இருக்கின்ற சான்றோர்கள். ஒரு ஊருக்கு எது பெருமை, எது பெருமை என்றால் சான்றோர்கள் இருப்பது தான் ஊருக்கு பெருமை. வேறு எதுவும் பெருமை இல்லை. இந்த ஊர் பெரிய பணத்தினால பெரிய ஊர், அல்லது அறிவியலில் பெரிய ஊர், சான்றோர்கள் இருக்கின்ற ஊர் தான் சிறந்த ஊரும்பாங்க. இந்த ஊரில் அறிமுகமான சிலர் அத்துணை பேரும் மிகச்சிறந்த சான்றோர்கள் என்பதை நினைத்து பார்த்து நான் வியக்கின்றேன். உங்களையெல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்ததிலே நான் இன்று புனிதமடைகிறேன். நேற்று வரைக்கும் நான் இருந்ததை விட இன்றைக்கு எனக்கு ஒரு புனிதம், அதற்கு மேலே ஒரு அச்சம். பட்டியலை வாசித்தார்களே புரிசை முருகேச முதலியார், ஒரு காலத்தில் அவர் பெயரை சொன்னால் போதும் தமிழகமே கைதட்டும். ஒரு ஊரில் பேசுகிறாருன்னா ஊரில் வண்டிகள் கட்டி கொண்டு பல ஊர்களிலிருந்து படையெடுத்து வந்து மக்கள் கேட்பார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். புரிசை முருகேச முதலியார் பெரிய தமிழ் மலையாக திகழ்ந்தவர். அவர் தொடங்கிய நிகழ்ச்சி 100வது ஆண்டின் முதல் 100வது ஆண்டின் முதல் நிகழ்ச்சியை எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குது. 101வது ஆண்டு நிகழ்ச்சியை ஐயா அவர்கள் தொடங்கிய மாதிரி நீங்கள் தொடங்குகிறீர்கள் என்று சொன்னாரே, இதைவிட பாக்கியம் இந்த எளியவனுக்கு வேறு எங்கும் கிடைத்திருக்காது. 101வது நிகழ்ச்சி, 101வது ஆண்டினுடைய நிகழ்ச்சி, புரிசை முருகேச முதலியார்
நூறாண்டுகளுக்கு முன்பு தொடங்கி வைத்த புனித நிகழ்ச்சி இன்றைக்கு தொடர்ந்திருக்கிறது. குப்பாண்டக உண்டர் ஐயா அவர்கள் தொடங்கிய அறத்தின் தொடர்ச்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகும் பட்டியல் வாசித்தவர்கள் பெயரையெல்லாம் பார்த்தா இந்த மேடையில் உட்கார்றதுக்கு நடுக்கமாக இருக்கிறது. அருள்மொழி அரசு, திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள், ஞான கடல், தமிழ் மலை, உட்கார்ந்து உடம்பு குலுங்கனா மண்டபமே குலுங்கும். பெரும் புலவர் கீரன், நாங்கள்லாம் வெறும் புலவர், அவர் தான் பெரும் புலவர். தெரியாத ஞான விஷயங்கள் இல்லை. சொல்லின் செல்வர் சுகி சிவம், இன்னும் வரிசையா. எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி என்ன என்றால், இங்கே வாசித்த பட்டியலில் இருக்கின்ற அத்துணை பெருமக்கள் தலைமையிலும் நான் பேசியிருக்கிறேன். இங்கே வாசித்தார்களே, அத்துணை பெருமக்கள் தலைமையிலும் நான் ஒவ்வொரு காலகட்டங்களிலே பேசியிருக்கிறேன். கடைசிக்கு அவர்கள் வாரியார் சுவாமிகள் கீரன் சொற்பொழிவுகளிலே நான் பேச்சாளனாக இல்லாவிட்டாலும் வாழ்த்துறை வழங்குகின்றவனாகவாவது இருந்திருப்பேன், நன்றியுரை சொல்லுகின்றவனாகவாவது இருந்திருப்பேன். அத்தனை பேரும் எனக்கு அறிமுகமானவர்கள். சுகி சிவம் அவர்கள் தலைமையில் இருந்து நீங்கள் வாசித்த அத்தனை பேரும் எனக்கு அறிமுகமானவர்கள்ங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அதே நேரத்தில் பயம். அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பேச்சாளர்கள், பெரிய ஞான மலைகள், தமிழ் மலைகள். அவர்கள் பேசிய பேச்சையெல்லாம் கேட்ட உங்கள் மத்தியில் நான் பேசுகின்ற பேச்சு எப்படி இருக்குமோ என்ற அச்சத்தினால நான் கொஞ்சம் தயங்கித்தான் பேச தொடங்குகின்றேன். என்றாலும் அவர்களுடைய ஆசைகள் எனக்கு இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அத்தனை பேர் தலைமையிலும் நான் பேசியிருக்கின்றேன். எனவே அப்படிப்பட்ட மிகப்பெரிய இந்த மேடை, இந்த மேடையில் அருமையான அன்பு நலம் சான்ற பெரியோர்கள், அருநலம் சான்ற தாய்மார்கள் அத்தனை பேரும் வந்து இங்கே சிறப்பித்து கொண்டிருக்கிறீர்கள். முதல் நாளில் கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கும், போக போக கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று சகோதரர் பாஸ்கர் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கே ஏறத்தாழ இந்த இருக்கைகளெல்லாம் நிறைகின்ற அளவுக்கு நீங்கள் ஒரு ஆர்வம் காட்டியிருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த 10 நாட்களும் நீங்கள் வருகை தந்து இவர்கள் இந்த அறத்தை செய்வதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய உதவி அவர்களுக்கு, அவர்கள் உங்களிடத்தில் இருந்து வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் எந்த விதமான பொருள் உதவியும் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்தால், இது 101வது நிகழ்ச்சி அல்ல, இது 1001வது நிகழ்ச்சியும் நடைபெறும், 1001வது நிகழ்ச்சியும் இந்த மண்டபத்தில் தொடர்ந்து வாழையடி வாழையென வருகின்ற இவர்கள் பரம்பரையினராலே நடத்தப்படும். இந்த குலம் செழித்து ஓங்கி தொடர்ந்து இந்த நல்ல அறங்களை செய்யும் என்று இந்த நல்ல நாளில் இவர்களை எல்லாம் வணங்கி மகிழ்ந்து, இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், மகிழ்ச்சியான மாதம், ஆடி மாதம் என்று சொன்னாலே அருள் நிறைந்த மாதம், ஆனந்தமான மாதம் ஆடி மாதம். நீங்கள் எந்த மாதத்துக்கும் இவ்வளவு சிறப்பு கிடையாது. நீங்கள் ஆடி மாத பிறப்பே ஒரு புனிதமான நாள் என்பார்கள். ஆடி மாதத்தில் வருகின்ற எல்லா தெய்வ விசேஷமான நாட்களும் மிக புனிதமானவை. ஆடி பூரத்தில் தொடங்கி ஆடி 18, ஆடி பூரம், ஆடி வெள்ளிக்கிழமைகள், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, நீங்கள் நினச்சி பாருங்க, எந்த நாட்களும் எந்த அமாவாசைக்கும் இல்லாத சிறப்பு ஆடி அமாவாசைக்கு, எந்த கிருத்திகைக்கும் இல்லாத சிறப்பு ஆடி கிருத்திகைக்கு, எந்த வெள்ளிக்கிழமைக்கும் இல்லாத சிறப்பு ஆடி வெள்ளிக்கிழமைக்கு, ஆடி பூரம், ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த ஆடி பூரம். நம் வாழ்க்கையில் எல்லாம் பெருக்கெடுத்து நம் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு காரணமாக நாம் கொண்டாடுகின்ற ஆடி பெருக்கு, ஆடி பட்டம் தேடி விதை. நீங்கள்லாம் பெரும்பாலும் இந்த பகுதியில் விவசாயிகள், உழவர் பெருமக்கள், ஆடி பட்டம் தேடி விதைக்கிறீர்கள். இவ்வளவு புனிதமான மாதம் இந்த ஆடி மாதம். காரணம் என்ன என்றால், இந்த மாதத்துக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு, ஏன் இந்த ஆடி மாதத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதிலே என்ன மேலும் புனிதம் என்று சொன்னால், ஆடி மாதம் இவ்வளவு புனிதம் பெறுவதற்கு காரணம் இது பெண் தெய்வங்களுக்குரிய மாதம். மற்ற மாதங்கள் எல்லாம் ஆண்கள் தெய்வம், ஆண் தெய்வங்களுக்கும் பெண் தெய்வங்களுக்கும் பொதுவான மாதம். ஆனால் இந்த ஆடி மாதம் பெண் தெய்வங்களுக்கே உரிய மாதம்.
இந்த ஆடி மாதத்து வெள்ளிக்கிழமைகளில் பெண் தெய்வங்களுக்கு ஆராதனைகள், அபிஷேக ஆராதனைகள் செய்து ஊஞ்சல் உற்சவங்கள் நடத்துவோம். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் ஊஞ்சல் உற்சவங்கள் நடக்கும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பார்கள். நாம் அம்மனை கொண்டாட ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை கொண்டாடி கூழ்வார்த்து ஆடி பாடி அபிஷேகங்கள் அலங்காரங்கள் ஆராதனைகள் செய்து கொண்டாடுவதனால அந்த அம்மன்களெல்லாம் மனம் குளிர்ந்து அருளை பொழியும் மாதம். எப்படி மழை பொழியுமோ அந்த மாதிரி அருள் பொழியக்கூடிய மாதம். அருள் சாதாரணமாக கொஞ்சம் கிடைக்கிற மாதம் அல்ல. எங்களுக்கு கொஞ்சம் அருள் கிடைச்சா போதுங்க, ஏதோ கொஞ்சம் கருணை காட்டினால் போதும், அப்படித்தானே கடவுள்கிட்ட கேட்போம். கடைக்கண் பார்வை பார்த்தால் போதும், கொஞ்சம் கடை அருள் இருந்தால் போதும். அருள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அருளை பொழிகின்ற மாதம். அம்மன்கள் அருள் பொழிகின்ற மாதம்.